IVF பண்ணிக்கிறப்ப there are two interventional procedures that we do. ஒன்னு வந்து female partner இருந்து எக் எடுக்கிறது, ரெண்டாவது வந்து அந்த எக்லேருந்து உருவான கருக்களை எடுத்து அந்த யூட்ரஸ்ல வைக்கிறது, which is called embryo transfer. இந்த ரெண்டு ப்ராசஸுமே வலிக்குமா வலிக்காதா, வலிச்சதுன்னா how will it be made painless for me? இது வந்து இட்ஸ் நேச்சுரல், நமக்கு வர்ற பயம். எக் எடுக்கிறப்போ இட் இஸ் அ பெயின்ஃபுல் ப்ரொசீஜர் அப்படிங்கிறதுனால அதுக்கு 100% அனஸ்தீசியா கொடுத்து தான் அந்த ப்ரொசீஜரை பண்ணுவோம். ஸோ மயக்க மருந்து கொடுத்து உங்களுக்கு வயதையே தெரியாம தான் உங்க உடம்புலேருந்து எக் எடுப்போம். இதே எம்பிரியோ டிரான்ஸ்ஃபர் வந்து 90% ஆஃப் த டைம்ஸ் அது வந்து அனஸ்தீசியா தேவையில்லை, ஏன்னா இட் இஸ் அன் அப்சல்யூட் பெயின்லெஸ் ப்ரொசீஜர். ஐயோவைக்கு எப்படி நம்மளுக்கு வந்து அனஸ்தீசியா தேவையில்லையோ அதே மாதிரிதான் எம்பிரியோ டிரான்ஸ்ஃபர். ஏன்னா எம்பிரியோ டிரான்ஸ்ஃபர்ல அதே மாதிரி ஒரு தென் பிளாஸ்டிக் கத்தீட்டரை தான் நம்ம யூட்ரஸ் உள்ள வச்சு அது வழியா தான் நம்ம எம்பிரியோஸ் யூட்ரஸ்க்குள்ள வைக்கிறோம். சோ 90% ஆஃப் த டைம்ஸ் நமக்கு எம்பிரியோ டிரான்ஸ்ஃபருக்கு அனஸ்தீசியா தேவையில்லை. பட் யாருக்கெல்லாம் அனஸ்தீசியா தேவை எம்பிரியோ டிரான்ஸ்ஃபர்ல அப்படின்னா, தேர் ஆர் சம் பீப்புள் ஹூ ஆர் வெரி ஸ்ட்ரெஸ்ட், அவங்களுக்கு அந்த ஸ்பெக்குலம் போடுறது கூட வலிக்கும், அவங்களுக்கு அனஸ்தீசியா கொடுத்து செய்வோம். சில பேருக்கு வந்து கர்ப்பப்பை வாய் வந்து கொஞ்சம் டைட்டா இருக்கும், அவங்களுக்கும் அனஸ்தீசியா கொடுத்து தான் செய்வோம். தேர் ஆர் சம் பீப்புள் ஃபார் ஹூம் எனக்கு எம்பிரியோ கத்தீட்டர் ஈஸியாவே கர்ப்பப்பை வாய் வழியா உள்ள போனாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அதனால அனஸ்தீசியா கொடுத்துருங்கன்னு கேட்பாங்க. தோஸ் லேடிஸ் on request we also give anesthesia. So as much as possible ungala IVF procedures rendiyume vandu we make it as painless as possible.